கத்ரிபசுத்த நாமத்திற்கு சாஸ்திரம் இன்னைக்கு நம்ம சங்கீதம் நூற்றி ஆறாவது அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம் ஜபத்தோடு இந்த செய்திக்குள்ளேயே கடன் சொல்லுவோம் பரம சலமே பரலோகம் விட்டிறங்குதே அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே ஆமே நலேலோயா ஆமே லோயா

കണിവായൊരു സലുമേ പുറലോക അലകാ നിയായ് അലകാ ജലിത്തിവൻ നഗരനില് കുടി പുന്തേ മല സീരുക്ക് സ്വന്തമാണേദേവൻ നില ലീ സുതേ മാന மறுவி நின்றேன் மேலானமே பரலோக விட்டிறங்குவதே அழகான மனவாற்றியாய் அழகாக ஜொலித்திடுதே சர்வ சங்க சப இனில் அங்கமானேன் சர்வலோக நடுவரின் அருகில் நின்றேன் பரிந்துரைக்கம் இரத்தத்தில் மூழ்கி நின்றேன் பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றேன் மேலான இருசலமே பரலோக விட்டிறங்குதே அழகான மனவாட்சியாய் அழகாக ஜொலி விடுதலையே விடுதலை விடுதலையே லோகமதின் மோகத்தின் விடுதலையே நானே என்னம் சுய வாழ்வில் விடுதலையே வாழ்வதால் விடுதலையே மேலோகமிட்டிறங்குவதே அழகா நமன வாட்சியாய் அழகாக ஜொலித்திடதே இயேசுவே நாமத்தினால எஜி பிதாவே எப்பதாவே ஆமின் தம்பி அபினேசர் பிரைசலார் இந்த நூற்றி ஆறாவது சங்கீதத்தை தம்பி நம்ம ரெண்டா டிவைட் பண்ணுறோம் ஏ பி ரெண்டு செக்ஷனாக டிவைட் பண்ணி பார்க்குறோம் இதை இதில் சம்பவத்தை ஆபியான எப்படி எழுதி வைத்திருக்கிறான்னு கேட்டீங்கன்னா முதல் அதிகா வசனத்துலேருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி நாலாவது வசனம் வரை ஒன்றுலேருந்து இருபத்தி நாலாவது வசனம் வர ஒரு செக்ஷன் அடுத்து நாற்பத்தி ஆறாவது வர பி ரெண்டு செக்ஷனாக டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த முதல் செக்ஷன் இன்றைக்கி நம்ம தியானிக்க இருக்கிறோம் ராஜேஷ் கிங்ஸ்லி பிரதர் பிரைசலார் இப்போ நூற்றி ஆறாவது அதிகாரத்தினுடைய திருவுகள் வார்த்தையை நான் உங்களுக்கு நம்ம காட்டுகிறேன் அல்லேலுயா அப்போ அந்த அல்லேலுயாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தேவனுக்கு மகிமை அப்போ தேவனுக்கு மகிமை செலுத்துகிற ஒரு கூட்டத்தார் என்ன பார்க்கறா போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டருடைய செய்கைகளை பார்க்க போகிறோம் வாசிப்பமாக கர்த்தருடைய வல்லமையான செய்கையை சொல்லி கர்த்தருடைய வல்லமையான செய்கை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு என்னெல்லாம் செய்தார்ங்கிற காரியத்தை சொல்லி அப்போ இந்த நூற்றி ஆறாவது அதிகாரத்திற்குள்ள ஒரு நான்கு சம்பவங்கள் இருக்கின்றன நான்கு சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த நான்கு சம்பவங்களையும் பார்த்து அந்த நான்கு சம்பவங்கள் மூலமாக ஆண்டவரை துதிக்கக்கூடிய வல்லமை உள்ளவன் யார் அப்போ வேதத்தினுடைய ரகசியங்கள் ஆவியானோர் எழுதி வைத்திருக்கிறார் அதை புரிந்து கொண்டு நம்முடைய ஆண்டவருடைய வல்லமையை நம்ம சொல்லி பிரஸ்தாபம் பண்ணுகிறவர் யார் இன்னைக்கு ஜான்சன் கட்டர் பிரதர் கத்த நல்லவர் நம்ம நூற்றி ஆறாவது சங்கீத தியானித்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஆழத்தை ஆவியானவர் எப்படி வெளிச்சம் போட்டு காட்டுறாரு ரெண்டாக டிவைட் பண்றோம் முதல் வசனத்திலிருந்து இருபத்தி நாலாவது வாசனவரை ஃபஸ்ட்டு செக்ஷன் அந்த முதல் செக்ஷனுக்குள்ள முதல் தான் திருபால் வசனம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோபன்ராஜ் வக்கீல் சாரை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் என் நாயமாக வீட்டில் இருக்கேன் தூத்துக்குடி இல்லை வாசிப்பம்மா நூற்றி ஆறாவது அதிகாரம் முதல் வசனத்தில் அல்லேலுயா கர்த்தரை துதியுங்கள் துதிக்கிறது எப்படி துதிக்கும்னா அவர் நல்லவர் அவர் கிருவை என்று பொழுது இதுதான் அன்றைய தன்மை கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்ற பொழுது இன்னைக்கு காலையில் சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு செய்தி கொடுத்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லும் பொழுது நான் ஒரு சம்பவத்தை சொல்லிக்கிட்டு சொன்னேன் அது உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன் இப்போ புதிய வருஷத்துக்குள்ளே வந்திருக்குறோம் போன வருஷத்தில் யாருடைய வல்லமை அதிகமாக இருந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளால் காண முடியாத ஒரு நபர் கொரோனா உங்களால் பார்க்க முடியுமா முடியாது இருக்கா இருக்கு அந்த கொரோனாவை குறித்து மெடிக்கலாக நான் உங்களுக்கு நான் அநேக காரியங்கள் நான் சொன்னேன் என்னது உங்களுக்கு நான் சொல்கிறேன் எல்லாம் கேட்டுக்கோங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கொரோனாவில் இவர் இவர் இறந்துட்டார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் எப்படி இறந்தார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அன்றைய வல்லமை சொல்லி நம்ம துதிக்கிறதுக்கு அவர் நம்மளை எப்படி பாதுகாத்தாருங்க நமக்கு தெரியணும் இது நமக்கு ஃபஸ்ட் அப்புறம் இஸ்ரேல் தேசத்துக்கு கொரோனா நோய் ஒரு ஆளை தாக்குதுனானா அது அவர் எதை தாக்கம்னா நுரையீரல் லங்ஸை தாக்கும் அவங்களுக்கு இருமல் வரும் இழப்பு வரும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொரோனா அந்த நுரையீரல் லங்ஸை தாக்கி அழுக செய்திடும் அழுகிரும் அப்படி அழுக அப்படி அழுகிரும் அவங்களால் மூச்சு விட முடியாது இருமல் இழப்பு இது வர 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 அவங்களுக்கு ஐசியூவில் அட்மிட் பண்ணிடுறாங்க உங்களுக்கு ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு தான் தெரியும் ஆனால் என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குது தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆண்டவரை என்னையை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி துதிக்க முடியும் ரைட் அதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு மூச்சு விட முடியாது ஏன்னா நுரையீரல் தான் நம்ம மூச்சு விடுற இடம் அப்போ அவங்க இழப்பு வந்துகிட்டே இருக்கும் அப்போ அவங்களுக்கு உடனே ஒரு வென்டிலேட்டரெலாம் வைப்பாங்க அந்த வென்டிலேட்டர் என்ன செய்யணும்னா ஒரு ஆக்சிஜன் அவங்களுக்கு உள்ளே கொடுக்கும் அந்த ஆக்சிஜனுக்கு உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு முக்கால்வாசி லங்ஸ் அழுகி போயிருக்கும் முக்கால்வாசி லங்ஸ் அழிய போயிருக்கும் ஒரு கால்வாசி லங்ஸ் போயிட்டு தான் உயிரோடு இருக்கும் அந்த கால்வாசி லங்ஸில் அவங்க ஐசியூவில் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இருபாங்க இலைக்கும் உயிர் போயிரும்போல்லாம் இருக்கும் ஏன்னால் தூங்க முடியாது சாப்பிட முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது இருமல் இழப்பு இருமல் இழப்பு விட முடியாது அந்த மார்க்ஸ் வச்சாச்சுனா கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும் அப்புறம் அதுவும் கஷ்டமாக இருக்கும் எடுத்தால் இன்னும் மோசமாக இருக்கும் கடைசியில் அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்குங்க செத்து போனால் நல்லாயிருக்கும் அது யாராக சரி அவங்களுக்கு இதான் நிலமை கடைசியில் அந்த மீதி அந்த கால்வாசி நுரையீரலும் அழுகி போகும்போது செத்து போயிடுறாங்க அவங்க இறந்த உடனே அவங்க பாடியை ஓப்பன் பண்ணி அட்டாப்ஸின்னு நம்ம சொல்லுவோம் அதை எடுத்து அந்த நுரையீரலை பார்த்தோன்னா அப்படியே அழுகி தொங்கிட்டு கிடக்குமா இதெல்லாம் எதுக்கு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பயம் காட்டுறதுக்காக கிடையாது போன வருஷம் இப்படிப்பட்ட ஒரு வல்லமையிலேருந்து நம்முடைய காற்ற ஆண்டவர் நம்ம என்ன சொன்னோம் துத்திக்கணும் அலெலுயா சோஸ்திரம் ஐயா அதனால தான் அல்ல இல்லையான்னு இதை ஆரம்பிக்குது நூற்றி ஆறாவது சங்கீதம் அல் இல்லையாக ஆரம்பிக்குது அப்புறம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது என்றும் உள்ளதுன்னா ரெண்டாயிரத்தில் இருந்துச்சு என்னைக்கு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபது வரை என்னை பாதுகாத்தார் ரெண்டாயிரத்தி இருபதில் நான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே குரங்குடைய பாதுகாப்புங்கிற ஒரு செய்தி சொன்னேன் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த செய்தியில் அடிப்படையின்படி ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார் பாதுகாத்து புதிய வருஷத்தில் கொண்டு வந்திருக்கிறார் புதிய வருஷத்தில் ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்குறார் என்ன கேள்வி கேட்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது வருஷத்தை பாருங்கள் கர்த்தருடைய வல்லமானையான செய்களை சொல்லி இப்போ நான் கர்த்தருடைய வல்லமையான செய்களை சொன்னேன் என்ன சொன்னேன் கொரோனாவில் எப்படி ஒவ்வொருத்தரும் மறித்தாங்கங்கிறத உங்களுக்கு தெரியாது இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும் அவங்க எவ்வளோ தூரத்துக்கு மரணத்திற்காக தேடி இருப்பாங்க சாப்பிட முடியாது தூங்க முடியாது இருமல் இழப்பு இருமல் இறப்பு அதோடு அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ப்ரொட்டெக்ஷன் ஃப்ரம் கொரோனா வைரஸ் வெரி குட் தம்பி கரெக்டாக போட்டிருக்கேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நான் உங்களுக்கு அதை சொன்னேன் ரைட் வெரி குட் இப்போ ரெண்டாவது வசனத்தை பாருங்கன்னா செய்க வருவன் யார் இப்போ நம்ம முதல்ல அவங்களுக்கு தலைப்பை மட்டும் காமிச்சிடுறேன் ஏழாவது வசனத்தில் முதல் சம்பவம் இருக்குதுங்க ஏழாவது வசனம் இதெல்லாம் எங்கே நடந்தது அப்படின்னா எகிப்தில் நடந்தது இப்போ கொரோனா உலகம் முழுவதும் இருக்குது உலகம் முழுவதும் இருக்கிற தம் பிள்ளைகள் ஆண்டவர் அருமையாக பாதுகாக்கிறார் ஏழாவது வசனம் எங்கள் பிதாக்கள் எகிப்திலே நல்லா கேட்டுக்கோங்க இந்த நூற்றி ஆறாவது அதிகாரத்தில் ஏ செக்ஷனை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும் எகிப்துக்கு போகணும் ஏற்கனவே எகிப்துக்கு போயிடாதீங்க பைபிளில் எகிப்தில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எப்படி பாதுகாத்தார் நம்ம பிரஸ்தாபப்படுத்துகிறோம் அதனால தான் இந்த ரெண்டாவது வசனத்தை பார்த்திங்கன்னா அவருடைய துதியல் எல்லாம் பிரஸ்தாபப்படுத்துகிறவன் யான் துதிகள் என்னதுன்னா அவருடைய செய்கைகளை சொல்லி நூற்றி ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் கர்த்தருடைய வல்லமையான செய்களை சொல்லி அந்த செய்கைகள் எங்கே நடந்தது எகிப்தில் நடந்தது சரி முதல் சம்பவம் ஏழாவது வசனத்தில் இருக்கிறது ஏழாவது வசனத்தில் நான் அவங்களை காற்று தம்முடைய இவர்கள் இவர்களை யார் ரட்சிப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம் யாரை ரட்சிப்பார் கர்த்தர் யாரை ரட்சிப்பார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்தொம்பது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்தொம்பது அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பங்களை செய்து அவருடைய கூப்பிடுவதை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் ரட்சிக்கிறான் என்னன்னாங்க விடுதலை கொடுக்குறார் இன்றைக்கி நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் ஆனால் அவர்களுக்கு எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்தார் எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டுடைய வல்லமைகளை நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் சரி அப்போ இதில் வந்து யாரை ரட்சிப்பார் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சேன் இப்போ நமது தேவன் யார் அப்படின்னு கேட்டிங்கனா ரட்சகர் அவர் ரட்சகர் அவருடைய ரட்சிப்பை நம்ம செய்யணும் சொல்லி வரணும் ரைட் முதல்ல உங்களுக்கு நான் ஒரு பெரிய சாவியை போகிறேன் சாவி நான் ஆசீர்வாதத்தின் தெருவுகள் வாசிப்பமாக சங்கீத் மத்தியு பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் மத்தியு பத்து முப்பத்தி ரெண்டு மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பிதா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுகிறேன் எங்கள் பிரதர் ரூபன்ராஜ் வக்கீல் சார் இருக்கார் அவர் என்ன நான் பார்த்த ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா மனுஷர் முன்னால் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் ஒரு கார் வாங்கினார் ஒரு ஜட்ஜம்மாகிட்ட அவர் சொல்கிறாரு ஏசப்பா கிருபேனால் நான் கார் வாங்கியிருக்கேன் வீடு வாங்கின உடனே ஏன் காது கேட்க எத்தனையோ பேருக்கு ஏசப்பா கிருபேனால் இப்போ மனுஷருக்கு முன்னால் அறிக்கை செய்ய 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 பரலோகத்தில் இருக்கிற பிதா முன்பாக அந்த அறிக்கை செல்கிறது அடுத்தவசனம் பாருங்கள் முப்பத்தி நாலாவது சனம் பூமியின் மேல் இல்லை சாரி முப்பத்தி மூணாவது அவசனம் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறன் யோகனும் அவனை நானும் என் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக மறுதளிப்பேன் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக என்ன செய்யணும் அறிக்கை பண்ண வேண்டும் சரி அறிக்கை பண்ணுறதுக்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டு ஒன்று நாளாகமும் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் ஒன்று நாளாகமும் பதினாறு இருபத்தி மூணாவது வசனம் பூமியின் சகலா கொடிகளை நல்லா கேட்டுக்கோங்க இது உங்களுக்கு மாத்திரம் கிடையாது எனக்கு மாத்திரம் கிடையாது உலகத்தில் இருக்க எல்லா இருக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன் எகிப்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் உலகம் முழுவதும் கொரோனா நோய் நடந்து கொண்டு இருக்குது நீ அடுத்து செகண்ட் பார்ட் வரப்போகுதான் நம்ம இந்த அனக்கோடா பாம்பு செகண்ட் பார்ட் வர்ற மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டருடைய வல்லமை நம்மளை பாதுகாப்பா அவ்வளோதான் காரணம் பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள் இப்போ ஒரு குற்றத்தார் சுவிசேஷமாக அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எதை அறிவிப்பாருன்னா கர்த்தருடைய மகத்துவமான செயல்கள் ரைட்டு இது இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு காமிச்சேன் முதல் வசனத்தை உங்களுக்கு காமிச்சிட்டேன் அடுத்து பாருங்கள் இந்த வசனம் ஆரம்பிக்கும்போது போது ஒழியாக ஆரம்பிக்குது நூற்றி ஆறாவது அதிகாரம் முதலாவது வசனம் நாற்பத்தி எட்டாவது வசனம் பாருங்க நான் இந்த ஃபுல்லாக முடிக்கிறேன் அதாவது இந்த ரெண்டாக டிவைட் பண்ணது என்ன வசதிக்காக டிவைட் பண்ணியிருக்கிறேன் நான் நூற்றி ஆறாவது சங்கீதம் முழுவதும் அல்லொலியால் ஆரம்பித்து அல்லொழியாக இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியா என்றென்றைக்கும் சோஸ்திரிக்கப்படத்தக்கவர் ஜனம் எல்லோரும் ஆமேன் அல்லொலியா என்பார்கள் அல்லொழியா ஆரம்பித்து அல்லொலியான என்பார்கள் நாம் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் அதான் துதிக்கிறது சும்மா துதிக்கிறது கிடையாது இன்றைக்கி அநேகர் எஸ் சர் விஜி நம்ம ஜானகி அம்மா ப்ரைஸ் நல்லா கேட்டுக்கோங்க இந்த ஆயிரம் சோஸ்திர பாளியின்னு ஒரு புஸ்தகத்தை வச்சிருப்பாங்க அதை வச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு சிரிப்பாக வரும் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லணும் நம்ம பிஜி ஒரு பாப்பா இருக்கா இங்கே ஜானகி அம்மால் ஊழியத்தை செய்கிறாங்க ஏழு மணி ஊழியா அவங்க தான் செய்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆண்ட ஒரு மகளாக கொடுத்துருக்கார் அந்த மகள அவர் டாக்டர் ஆக்கிட்டார் அவர் டாக்டராக இருக்கிறார் மருமகே ஒரு கையில் பைபிளோட வந்து இந்த பொண்ணை திருமணப்படுறார் இதெல்லாம் அவனுடைய வல்லமையான செய்கைகள் இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு ஆண்டு எதிர்பார்க்கிறார் ரைட் இந்த சங்கீதம் நூற்றி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து அவர்கள் தங்களுக்கு மிகுந்த உடன்படிக்கை நினைத்து மிகுந்த கிருவையின்படி மனஸ்தாபப்பட்டு அந்த மனஸ்தாபப்பட்டு திரும்புகிற கூட்டத்தை நம்ம வேதத்தில் பார்க்குறோம் அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்தியு எட்டாவது அதிகாரம் பதினோராவது சொல்லு மத்திய எட்டு பதினொன்று புறலோகத்துக்கு யார் வரப்போகிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா எட்டாவது அதிகாரம் பதினோரு அநேகர் அப்படிங்களா துதிக்கிற அநேகர் கிழக்கு மேற்குலேருந்து வந்து பரலோகத்திலே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்குபர் என்பது பந்து இருப்பார்கள் அடுத்து பாருங்க ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பானவர்களே தலைப்பு ராஜத் நீ புத்திரங்கிறது இஸ்ரேல் மக்கள் அவங்க ஆண்டவர் ஈகித்தரை செய்த நன்மைகளை நம்பளை ஏற்றுக்கொள்ளார் இன்றைக்கி நம்ம நம்புறோம் ஏற்றுக்கொள்கிறோம் அதனால் ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசிரியிக்கிறான்னா நம்மளை எங்கெல்லாம் அங்கே கொண்டு வர்றாரு பரலோத்தரை கொண்டு வந்து சேர்த்துருவார் சரி அதை வல்லமையான செய்கைகள் அப்படின்னு நான் அவங்களுக்கு காமிச்சேன் ரைட் மூணாவது வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் நூற்றி ஆறு மூன்று நியாயத்தை கை கொள்கிறவர்களே கைக்கொள்ளும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு நம்ம நிறைய கூட்டத்தை பார்த்துருக்குறோம் ஆனால் இவர்கள் என்ன சொன்னால் நீதியை கைப்பிடித்து இந்த நீதியை கைப்பிடித்து ஆனால் என்ன அப்படின்னா சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரத்துக்குள்ளே வரும் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி ஆறு மது நீதி நியாயத்தில் காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன் அதை நிறைவேற்றுவேன் காத்து நடப்பேன் அப்படின்னா அந்த நீதி நம்மளை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் நீதி உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் தேவ நீதி என்றால் என்ன ரெண்டு குழந்தையர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது சனத்தில் நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன் நாம் அவருடைய தேவனுடைய நீதியாகும்படிக்கு அவர் நமக்காக பாவமானார் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சேன் அப்போ அந்த ஒரு சம்பவம் நம்மளை காத்து நடத்தணும் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி சாத்தான் என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ பரலோகம் போக முடியாது அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவான் பரலோகம் போக முடியாது ரைட் ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா ஆமாம் என்னால் போக முடியாது ஆனால் தேவ நீதி என்னை கொண்டு போய் சேர்க்கும் எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் தேவன் இருக்கிற வாசசலத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதனால தான் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி ஐந்து ஓம் வசனம் எல்லா வசனமா ஆனால் எல்லா வசனம் ஆனால் எந்த வசனம் தேவ நீதிங்கிற வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சம் பாதை இந்த பாதை நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்க விடுது தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போது அதற்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னா உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் அது காத்து நடப்பேன்னா அது என் இருதயத்துக்குள்ளே இருக்கணும் எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானார் பாவமாக தொங்கினார் தேவநீதி என்னை காத்து நடத்தும் எங்கே காற்று நடத்தும் என்று ஆணையிட்டேன் அதை நிறைவேற்றுவேன் இதுதான் மத்தியு ஏழு இருபத்தி நாலு மத்தியு ஏழாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வாசனம் ஆகையால் நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு இவள் இப்படி செய்கிறவன் அவனோ அவனை கேட்குறோம் செய்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் சனம் நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இவள் இப்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் மண்டல் மேலே கட்டுறவிட் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும் அது எதன் மேலே கட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னானா வார்த்தையின் மேலே கட்டப்பட்டிருக்கணும் தேவனுடைய நீதி சரி இப்போ ஏழாவது வசனத்தை பார்க்க போகிறோம் அதில் முதல் சம்பவத்தை நம்ம பார்க்க போயிடும் ஃபஸ்ட் சம்பவம் நான் உங்களுக்கு சொன்னேன் எதெல்லாம் எகிப்தில் நடந்த சம்பவத்தை நம்ம சொல்லி ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்த போகிறோம் ஏழாவது வசனத்தை வாசிப்போமா இது முதல் சம்பவம் எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையை துரட்சிகளை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலாகம் பண்ணினார்கள் சம்பவம் நம்பர் ஒன் ஒவ்வொரு சம்பவமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் இதெல்லாம் எங்கே நடந்ததுன்னு நான் சொல்கிறேன்னா எகிப்தில் நடந்துச்சு இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் சொல்லி ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தணும் அதனால் ரெண்டாவசனத்தில் தங்களுடைய துதிகளையெல்லாம் எல்லாம் தக்கவன் யார் நீங்களும் நானும் அதை பிரஸ்தாபடுத்துகிறோம் ரைட் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் சம்பவம் இப்போ இவர்கள் என்ன செய்தாகங்கிறத நம்ம பார்க்கறதற்கு யாத்ராகமம் பதி நாலாவது அதிகாரத்திற்குள்ள போனான்னா நமக்கு தெரியும் யாத்ராகமம் பதி நான்கு பதினாலாவது அதிகாரம் பதினோராவது வாசனம் அன்றியும் அவர்கள் அவர்கள் யார் இஸ்ரேல் மக்கள் மூசையை நோக்கி இப்போ என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு நான் சொல்கிறேன் பின்னாடி பார்வோனும் அவனுடைய சேனைகள் எல்லாம் இப்போ எகிப்தில் சே ரதமே கிடையாது எல்லாம் செஞ்சிருச்சு இங்கே வந்துருச்சு எல்லாம் துரத்திட்டு வராங்க முன்னாடி செங்கடல் இருக்கிறது பின்னாடி பார்வோன்னு விரட்டிக்கிட்டு வரணும் அப்போ அன்றையும் அந்த மக்கள் முறுமுறுக்கிறார்கள் மோசையை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்கள் நீர் எங்களை எகிப்திலே புறப்படை பண்ணதுனாலே எங்களுக்கு இப்படி நகர்ந்தது இப்போ இவங்க தான் அழுது அழுது ஜெபம் பண்ணுறாங்க ஆண்டவரே இந்த ஆலோட்டி கையிலிருந்து எங்களை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி ஆனால் விடுதலை செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது இவங்களுடைய இருதயத்தில் முறுமுறுப்பை பார்க்குறோம் நல்லா கேட்டுக்கோங்க நம்மளுடைய வாழ்க்கையில் முறுமுறுப்பு வரக்கூடாது ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவாகத்தான் செய்வார் அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ளணும் என்னுடைய ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர் நான் உன்னை வழி நடத்தினே வரேன் ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவர் பாதையை வலிக்கு குடிக்க ஆரம்பிச்சிட்டார் எனக்குன்னா ஒரே வருத்தமாக இருந்துச்சு காலையில் எழுந்திரிச்ச உடனே அவருக்காக நான் ஜோம் பண்ணுவேன் அண்டவரே ஒரு வேதத்தை தூக்கின மனிதன் உன்னுடைய பிள்ளை பாவத்துக்கு போய்ட்ட ஆரம்பிச்சி கரெக்டாக முந்தா நேற்று அவர் அவர் மனைவி ஒரு காரோடு எங்கள் வீட்டுக்கு வராங்க புதுசாக கார் வாங்கிட்டு முத அவர் மனைவி சொல்லிச்சு சார் ஒரு மாதம் நான் குடிக்கல சார் கரெக்டாக வேலையை முடிச்சு வீட்டுக்கு சொல்லி சொல்லிங்களா இதுதான் ஆண்டோடைய வல்லமை நம்ம முறுமுறுக்கூடாது ஆண்டோருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருந்தேன்னா அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பதினாலாவது அதிகாரத்தில் நான் உங்களுக்கு முதல் சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த சம்பவத்தில் நாங்கள் ஈகிப்திலே வேலை செய்ய எங்களை சும்மா விடும் என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் ஈகிப்திலே சாகரதை பார்க்கிலும் ஈகிப்தளுக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு இருக்கும் அப்போ ஆண்டவர்களை பாதுகாப்பாருங்கிற அவங்களுக்கு விசுவாசம் இல்லை ஆனால் நமக்கு அந்த விசுவாசம் இருக்கணும் அந்த விசுவாசம் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் பாதுகாக்கப்படுக முடியும் சரியா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் சிவந்த சமுத்திரம் டெட் சி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு இச்சை வந்துருச்சு என்ன வந்துருச்சு இச்சை அந்த இச்சையினால் அவர்கள் என்ன நடக்க போகுது அவங்க அழிய வேண்டியவங்களை என்ன சொல்லாரு பாதுகாக்கிறார் சரி இப்போ எகிப்தில் உள்ள பாதைகளில் இது முடிவு இனி அவர்களை பார்க்க முடியாது அதில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு பதினாலாம் வசனம் பாருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இந்த சும்மா இருக்கிறத நான் ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் ஒன்றுங்க துதித்து கொண்டிருக்கணும் தானே நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியதேயினால் வரையில் தயவாய் மா தயவாய் தயவாய் மா தயவாய் சரி இப்போ முதல் சம்பவத்தை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ரெண்டாவது சம்பவத்தை நம்ம பார்க்க போயிடும் அது எங்கே இருக்குன்னா சங்கீதம் நூற்றி ஆறு பதி நான்கு வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்தரத்திலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் ரெண்டாவது சம்பவம் இப்போ ஒவ்வொரு சம்பவமாக நம்ம பார்க்குறோம் இந்த சம்பவத்தை நம்ம சொல்லி ஆண்டோனமாக மகிமைப்படுத்தணும் சரி அப்போ செங்கடல் ரெண்டாக பழந்துச்சு அதனால் நம்ம ஆண்டோர் நம்ம செய்யணும் முதுமுறுக்களை துதிக்கிறோம் செங்கடல் தானே வாய் பிரித்த எங்கள் தேவனே கரமே துதிக்கிறோம் கூடாது ரைட் ரெண்டாவது சம்பவம் பதி நாலாவது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் சங்கீதம் நூற்றி ஆறு பதி நான்கு வனாந்திரத்தில் இச்சை உள்ளவர்களாகி இச்சை அப்படின்னா என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது என் மகா வீட்டுக்கு வந்திருக்குறேன் தூத்துக்குடியில் என் வீடு இருக்குது இந்த ரூம் நீங்கள் பார்க்குற இந்த ரூம் ஆண்டவர் வந்து என் மகள் என் மருமையை சொல்லியிருக்காரு இது மாமாவுடைய ரூம் இப்போ நான் உட்காந்துருக்கிற டேபிள் மேலே ஒரு ஃபேன் போட்டிருக்காரு ஏசி போட்டு கொடுத்து மாமா வந்தானே இங்கே தான் தங்கணும் மாமாவை அத்தையும் அப்போ இது எனக்காக கட்டப்பட்ட வீடு சரியாங்க ஆனால் எனக்கு சொந்தமில்லாததை நான் ஆசைப்படுறது இச்சை புரியுதுங்க ரெண்டும் வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ இந்த சம்பவத்தை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா என்னாகமம் பதி நூறாவது அதிகாரத்துக்குள்ளே வரும் என்னாகமும் பதி நூறாவது அதிகாரத்தில் இந்த எகிப்தில் நடந்த சம்பவத்தை நம்ம வேதத்தில் பார்க்க போகிறோம் பதினோராவது அதிகாரம் நாலாவது வருஷம் பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் இப்போ இது என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் இஸ்ரேல் மக்களை தான் ஆண்டவர் அழைத்து வந்தார் ஆனால் கூடவே தேவையில்லாத டிக்கெட்டுகள்லாம் சேர்ந்துருச்சு அதனால தான் பாருங்கள் பின்பு அவர்களுக்குள் இருந்த இப்போ நம்ம ஆண்டவர் கிறிஸ்துக்கள் வச்சுருக்கிறாரு ஆனால் அன்னைக்கு இருக்க கொஞ்சம் தேவையில்லாத எகிப்து டிக்கெட்டும் கூடவே வருது அவர்களுடைய அவர்களோடு கூட இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை விழாவது இச்சை இந்த இச்சைங்களை தான் பிரச்சனைய ஆரம்பிக்குது ரைட் இஸ்ரேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார் என்றார்கள் இங்கே ஆண்டோர் ஆண்டோர் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் கர்த்தருடைய வல்லமையான செய்களை சொல்லி அப்படியே எல்லாம் பிரஸ்தாபிக்கத்தக்கவன் யார் அப்படின்னு ஆண்டவர் தேட்டிகிட்டு இருக்காரு இவங்க எங்களுக்கு என்னையா நான்வெஜ் ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரியா ரைட் இதெல்லாம் நமக்கு இந்த இதெல்லாம் எல்லாம் நமக்கு தெரியும் இதை நீங்கள் எப்படி இதனுடைய ஆழத்தை நீங்கள் பார்க்கணுன்னா அப்போ சிலர் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் அப்போ சிலர் ஏழு முப்பத்தி ஏழு சரி இஸ்ரேல் புத்திரரை நோக்கி உங்கள் தேவநாய கர்த்தர் உங்கள் சகோதரர்கள் எங்களைப் போல ஒரு திருக்கதையும் உங்களுக்கு எழுபணும் அப்போ அவர்கள் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் காட்டுறேன் கவனம் கேளுங்க இவனை தள்ளி தங்கள் இருதயங்களை எகிப்துக்கு திருப்பி அவங்க இருதயம் எங்கே இருக்குன்னா எகிப்தில் இருக்குது அதனால தான் எகிப்தில் கிடைச்சதையே அவங்க இருக்காங்க இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் நமக்கு ஆண்டவர் புது வாழ்க்கையை கொடுத்துருக்காரு இந்த புது வாழ்க்கையிலே நம்ம இருக்கிற சந்தோஷத்தை நம்ம ஆசிரியத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஆனால் இருதயம் எங்கே போகக்கூடாது போகக்கூடாது சரி அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஆசை என்னென்னா நான்வெஜ் பதினோராவது அதிகாரம் ஆண்டவர் எப்படி அவங்களை கொடுத்தாரு கொடுத்துட்டு என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னாகவும் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி இரண்டு வசனம் அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் இரவு முழுவதும் மறுநாள் முழுவதும் காடையில் சேர்த்தார்கள் அப்படி முப்பத்தி மூணாவது சனம் அவர்கள் பற்கள் நடுவில் இருக்கும் இறைச்சி அவர்கள் மென்று தின்கிறதுக்கு முன்னே அதுங்க பற்கள் நடுவில் இருக்கிறது இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் நான்வெஜ் மட்டன் சிக்கன் சாப்பிட்டோன்னா அது இந்த பல்லு கூடால் போய் ஒட்டிக்கிடும் பார்த்துருக்கீங்களா கேப்புக்குள்ள அவங்களுக்கு ஒரு குச்சி வேணும் அந்த குச்சி வச்சு என்ன செய்வாங்க அந்த பல்லு கூடால் இருக்கிற நான்வெஜ் எல்லாம் எடுத்து எடுத்து ஒரு சிலர் அதை துப்புவாங்க ஒரு சிலர் அதை சாப்பிட்ருவாங்க நான் ரெண்டு பேரும் பார்த்துருக்கேன் துப்புறவங்களையும் பார்த்துருக்கேன் அதையும் ஆசையாக சாப்பிட்றதையும் பார்த்துருக்கேன் இப்படி தான் நடந்திருக்கு நடக்கும் அதனுடைய கோபம் வந்து கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டு கர்த்த ஜனங்களே மகா பெரிய வாதையால் வாதித்தார் இப்போ அந்த வாதை உங்களுக்கு வரக்கூடாதுனானா நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரை துதிக்கணும் புரியுதா உங்களுக்கு அப்போ அதனால தான் ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்குறார் என்ன கேள்வியை கேட்குறாருனான்னா நூற்றி ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் அவருடைய துதிகளையெல்லாம் பிரஸ்தாபப்படத்தக்கவன் யார் அப்போ முறுமுறுக்கிற கூட்டத்தாரா ஆண்டவர் அழிக்கிறார் அது ரெண்டாவது சம்பவமாக உங்களுக்கு நான் காமிச்சேன் அடுத்து பாருங்கள் மூணாவது சம்பவத்தை சங்கீதம் நூற்றி ஆறாவது அதிகாரம் பதி பதினாறாவது வசனத்தை உங்களுக்கு பதினாறு சிக்ஸ்டீன் இது மூணாவது சம்பவம் ரைட் பாளையத்தில் அவர்கள் மோசையின் இடத்திலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனிடத்திலும் போராமை கொண்டார்கள் முத சாப்பாடு இல்லைங்கிற பிரச்சனை இல்லை முத செங்கடல் முன்னாடி வந்துடுச்சு பிரச்சனை ரெண்டாவது சாப்பாடு நான்வெஜ் ஃபுட்டு ரெண்டாவது மூணாவது போறாமை வசனத்தில் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் வயிற்று இவ்வளோ நாள் நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆரோனா அவன் கண்ணுக்குட்டி செஞ்சான் யா இவ்வளோ தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் இங்கே என்ன நான் உங்களுக்கு மெயினாக காட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் வசனத்தில் பாருங்கள் நூற்றி ஆறு ஒன்று அல்லேலியா கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று முன்னாள் ஆ அதாங்க தப்பு செய்யி செஞ்சாலும் ஆண்டோட்டப்பா அவர் உன்னைய மன்னிப்பார் நான் சொன்ன ஃப்ரெண்டுடைய அவர் மனைவி சொல்லிச்சு அவர் உங்களை பார்க்கவே கஷ்டப்படுறாரு அதான் உங்களை பார்க்க வரலை அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் என்னையோட மோசமானவனும் உலகத்துலேயே பார்க்க முடியாது அப்படியே பாவியிலேயே சூப்பர் பாவி நான் ஏதோ ஆண்டோடைய கிருபை என்னை பின்மாற்றத்துக்கு போகாமல் ஆண்டோடைய பாதுகாத்தார் ரெண்டாயிரத்துல ரசிக்கப்பட்டேன் மா என்னுடைய எல்லாம் சொன்னாங்க இவனை நேரம் வெளுத்து சாயம் போயிடும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் இருபது வருஷமாக என்னை ஆண்டவர் பாதுகாத்தார் என்னை பின்மாற்றத்துக்கு அனுமதிக்கலான் அவ்வளோதான் நான் மோசமான ஆனால் இந்த நான் சொல்கிற நபரை ஆண்டோன் பின் மாற்றத்துக்கு நபர் அனுமதித்தார் அதுதான் ரைட் இப்போ நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை துதிக்கணும் பருசுத்த ஆரோன் இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனை எப்படி பார்க்குறாரு பாருங்க பரிசுத்த நாகிய ஆரோன் சரி இந்த ஆரோன் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போயிடும் இந்த யாரோ ஆரோ யார் எடுத்துக்கொள்ளுங்கம்மா யாத்ராகம் எடுத்துக்கொள்ளும் நாலாவது அதிகாரம் பதி நாலாவது வாசனம் நான்கு பதி நான்கு அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி மோசிட்ட ஆண்டவர் ஒரு வேலையை கொடுக்குறார் சரியா அது என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாவது வசனம் அப்பொழுது மோசி கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவினீர் உமது அடியனுக்காவது பேசினதுக்கு பின்பாக நான் வாக்குவாதம் உள்ளவன் அல்ல இது என்ன அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குங்க நாலாவது அதிகாரத்தில் ஆண்டோடு தன்னுடைய வல்லமையை காட்டுறதுக்கு ஆறாவது வசனத்தில் பாருங்கள் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே என்றார் அவன் தன் கையை மடியிலே போட்டு எடுத்து உறைந்த மலையை போல் வெண்குஷ்டமாயிருச்சு உங்கள் கை வெண்குஷ்டமாகிடுச்சுன்னா எப்படி இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு திரும்ப மறுபடியும் போடுங்கிறாரு வெளியே வரும்போது அது நார்மல் சதியாக மாதிரிச்சு இவர் என்ன நினச்சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு திக்குவாயிருக்கு திக்குவாயின்னான்னா ஒரு ஃபுல் சென்டென்ஸை பேச முடியாது எனக்கு ஆண்டோடெலாம் நல்ல ஒரு 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 ச ஒரு 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 சத்தத்தை கொடுத்துருக்காரு ஒரு பாடலை பாடும்போது எனக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி காலையில் சி சர்ச்சில் ஒரு செய்தி கொடுத்து அப்போ என்ஜா சாரோ நென் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும் அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும் அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும் கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா கடலினை கண்டித்த கத்த நிறவோ கையை என் வாழ்வில் தாரும் இதை பாடுறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார் ஆனால் இவருக்கு வந்து திக்கு வாயாக இருந்தனால நைஸாக பேக் அடிக்கிறார் நான் திக்கு வாயும் மந்த நாம் உடையவன் என்றார் பதினோராவசனம் யாத்திராகமும் நான்கு பதினொன்று அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுடைய வாயை உண்டாக்கினவர் யார் எஸ் இருபத்தி ஒன்னு பதினொன்னு தம்பி அழகா பைபிளை வாசியிருக்க நம்ம பிறகு அதை தியானிப்போம் அப்போ இங்கே நல்லா கேட்டுக்கோங்க ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை செய்கிறாரு அது என்னன்னா ஆர்வன்னா இப்போ பிக்சர் கொண்டு வர்றாரு இதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் என்ன சொல்கிறாரு என்னால் முடியாது என்றார் ஆதலால் நீ போ நான் உன்னோடு இருந்து உன்னை பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் அதற்காவன் ஆண்டவரே நீர் யாரை நீர் அனுப்ப சுத்தமாக இருக்கிறாரோ அவனை அனுப்பும் என்றார் இதாங்க பிரச்சனை ஊழியத்துக்கு போக சொல்லும்போது நமக்கு பிடிக்காது ஆண்டவர் இவற்றை இவ்வளோ தூரத்துக்கு பேசி அடையாளமெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காரு யாரும் அனுப்ப அதான் வந்துட்டார்ல தான் அந்த ஆள் அப்படிங்கிறார் அதனால தான் அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் கொண்டவராகி லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா அவன் நன்றாக பேசுகிறான் என்று அறிவேன் அவனை சந்தி அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருவான் உன்னை காணும் பொழுது அவன் இருதையும் மகிழும் இப்போ இதனால தான் ஆரோன் உள்ளே வந்துட்டாருங்க அந்த ஆரோனுடைய பாவம் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அவர் ஒரு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணினார் அந்த கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணதுனால மக்களுக்கு என்ன வந்துருச்சு ஒரு பொறாமை வந்துருச்சு இந்த பொறாமை தாங்க பிரச்சனை இப்போ நம்ம ஆரோனுடைய பாவத்தை பற்றி நம்ம போகிறதில்ல பரிசுத்த ஆரோன் மேலே மக்களுக்கு போராமை வந்துடுச்சு வசனத்தை திரும்ப வாசிப்போம்மா சங்கீதம் நூற்றி ஆறு பதினாறு பாளையத்தில் அவர்கள் மோசை மேலும் கர்த்தருடைய பரிசுத்தவானாகிய ஆர்வன் மேலும் மோசைக்கு கூட இந்த அட்டாச்மெண்ட் இல்லை ஏன்னா அவர் என்ன சொன்னார் என்ன முடியாது எனக்கு திக்க வேண்டா அதனால் பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் மோசைக்கு பதில் ஆர்வனுக்கு போயிடுச்சு அதான் நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன் மோசைக்கு இது கிடச்சிருக்கணும் மோசைக்கு எப்படி ஆண்டவர் மோசையை கூப்பிட்ருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கருத்தருடைய பரிசுத்தனாகிய மோசே அப்படின்னு வந்திருக்கோம் சரி அது என்ன நடக்கணும் பொறாமை இந்த பொறாமையில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் வாசிப்பமா நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாலாவது வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு நாலு உக்கரகம் கொடுமை உள்ளது கோபம் நிஷுரம் உள்ளது பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிக்கவன் யார் பொறாமையோ என்றால் அதற்கு சரி பொறாமையை குறித்து ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அது ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர ஒருத்தன் மேலே இன்னொருத்தவங்க போறாமை இவனுக்கு அவனை பார்த்தாலே ஒரே பொறாமையாக இருக்கும் இவன் அவனுக்கு பார்த்தா ஒரே பொறாமையாக இருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் கதை கற்பனை கதைங்க நீங்கள் கற்பனை கதையை கதையாக எடுத்துக்கிடணும் நான் ஏன் கதை சொல்கிறேன்னா அந்த கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சி இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த கதையை ரெண்டு பேருமே ஆண்டோட்டை ஜோம் பண்ண போகிறேங்க சரியாங்க பண்ண போது ஒருத்தன் முத ஆண்டோட்டை போய் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறான் ஜோ பண்ணிகிட்டே இருக்கிறான் இன்னொருத்தர் என்ன செய்யணும் அடுத்த நாள் அந்த இடத்துக்கே பண்ண வரான் முதல்ல இருக்கிறவன் ஜவு பண்ணுறாத ரெண்டாவது குறைவுக்கு பயங்கர பொறாமை இவன் கேட்குறான் ஆண்டவரே அவனுக்கு நீங்கள் என்ன அவன் கேட்டானோ எங்களுக்கு என்ன செய்யணும் டபுளாக கொடுக்கணும் அவன் என்ன கேட்டான் அப்படின்னா ஆண்டவரே என் ஒரு கண்ணை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி முதல் பண்ணவன் ஜோ பண்ணுறான் கற்பனை கதை ரெண்டாவது என்ன சொல்கிறான் ஆண்டவரே அவன் என்ன கேட்டான்னு எனக்கு டபுளாக கொடுங்க அந்தவரை எடுத்துக்கா இவன் நினச்சிருக்கான் அவர் ஒரு கார் கேட்டிருப்பார் எனக்கு ரெண்டு கார் கிடைக்கும் ஒரு வீடு கேட்டிருக்கேன் எனக்கு ரெண்டு வீடு ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கான் கிடைக்குங்கன்னா ஆண்டவரே ஒரு கண்ணை எடுத்துருங்கன்னு சொல்லி இப்போ இவனுக்கு என்ன செய்யும் ரெண்டு கண்ணும் போயிடும் இந்த கற்பனை கதை இருந்தாலும் நீங்கள் மற்றவையில் பொறாமை கூடாது பொறாமைனால் இவங்களுக்கு கிடைச்ச சாபத்தை நான் அவங்களுக்கு காமிச்சிட்டேன் சரி இது நாலாவது சம்பவத்தை நம்ம பார்க்க போயிடும் அது பத்தொம்போதாவது வசனத்தில் பார்க்குறோம் நூற்றி ஆறு பத்தொம்பது அவர்கள் ஓரேபுக்கு ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்குறாங்க இதுதான் சம்பவம் நம்பர் ஃபோர் உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரத்தை நமஸ்கரித்தார்கள் தங்கள் மகிமையை புல்லை தின்னுகிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள் இது ஆண்டோடைய கோபத்தினுடைய அடுத்த காரணம் இதை நம்ம செய்யக்கூடாது ரைட் இது இருபத்தி நாலாவது வாசனத்தையும் சேர்த்து வாசிப்போம் ஆகையால் அவர்களை நாசம் நாசம் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவர்களில் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அழிக்காதபடிக்கு அவர்களுடைய உக்கிரமத்தை ஆற்றும் பொருட்டு அவர்களுக்கு முன்பாக திரும்ப திறப்பின் வாசலில் நின்றான் நல்லா கேட்டுக்கோங்க அவனுடைய கோபம் ஒரு பக்கம் வரும் ஆனால் ஜபம் அவனுடைய கோபத்தை மாற்றும் அதான் இங்கே நம்ம பார்க்குற நாலாவது சம்பவம் கன்றுக்குட்டி நீங்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபதாவது வசனத்தை பாருங்கள் தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள் இது என்ன சம்பவம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உபாகமம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது உபாகமம் முப்பத்தி ரெண்டு பதினைந்து நீ வரையம்மா வரைய முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினஞ்சாவசனம் யசுரன் கொளுத்து போய் உதைத்தான் கொளுத்து ஸ்துளித்து போனான் தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தனது ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான் ரட்சிப்பின் கண்மலை அவர் யார் நம்மளை ரட்சித்தார் ஆனால் அவங்க என்ன செய்றாங்க அசட்டை பண்ணுகிறார்கள் அசட்டை பண்றதுனால அவனுடைய கோபம் அவர்கள் மேலே வந்தது ஆனால் அவன் அங்கே நம்ம ஒரு நபரை பார்க்குறோம் தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் திறப்பின் வாசல் இந்த திறப்பின் வாசலை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கப் போகிறேன் திறப்பின் வாசல் அப்படின்னா என்ன இது யார் இவர்கள் எங்கே இருந்து வாழ்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்க போயிடும் திறப்பின் வாசல் நிற்கிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரம் பதிமூணாவது சங்கீதம் ஒன்பது பதிமூன்று மரண வாசலில் இருந்து நம்ம பாவத்தினாலும் அக்கறத்தினாலும் மறிக்கிற நம்மளை மரண வாசலில் இருந்து என்னை விடுகிற கர்த்தாவே நான் துதிகள் துதிகளெல்லாம் சியோன் குமார்த்தியனின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினாலே களி கூறுவேன் நம்மளை ஆண்டவர் எங்கேருந்து எடுத்தார் மரண வாசலேருந்து எடுத்தார் சங்கீதம் எழுபத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தி மூன்று எழுபத்தி மூன்று இருபத்தி மூன்று ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் உமது வலது கையை பிடித்து என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் அப்போ நம்ம மரண இருந்தோம் நம்மளை துதியின் வாசலில் கொண்டு வர்றதற்கு ஆண்டு நம்முடைய கரங்களை பிடித்து கொண்டு வருகிறார் அந்த மரண வாசலேருந்து கொண்டு வந்துகிறவர் யோவன் பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வருசத்தில் நானே வாசலுங்கிறார் அவர் நானே வாசலுங்கிறவர் அப்படி எப்படி வாசலாக மாறுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எபிரேயர் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது ஆகையால் சகோதரே நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பற்றி இயேசுவானவர் தமது மாமிசத்தின் திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார் இந்த ஜீவனுள்ள மார்க்கத்திற்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஆண்டோர் நம்மளை என்ன செய்கிறான்னா ஒரு செபிக்கிற மக்களாக வைக்கிறார் அது என்னென்னு கேட்டிங்கன்னா சங்கீதம் நூற்றி ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றான் இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் திறப்பின் வாசலில் நிறுத்தி வைக்கிறார் நம்மளை ஜெபிக்க வைக்கிறார் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வைக்கிறார் ஜெபித்த முடிப்போம்மா மகா இறக்கமும் கிருமியமில் பிதாவே துதிக்கிறோம் ஐயா சங்கீதம் நூற்றி ஆறாவதுடைய ஃபஸ்ட்டு செக்ஷனில் சம்பவங்களை நாங்கள் வாசித்தோம் ஐயா இந்த சம்பவங்களெல்லாம் நடத்தி தந்த தேவன் இன்றும் எங்களை ஜீவனோடு காக்கிறீர் ஐயா இம்மாட்டம் உதவுன யபனேஸ்வரே உம்மை ஐயா நீ என்னவரையா இறக்கமுள்ளவரையா ஆசிரதிக்கிறார் ஐயா ஐயா தேவடைய கரம் எங்களோட கூட இருந்து ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி ராஜா நாங்கள் உங்களுடைய எல்லா துதிகளையும் சொல்லி வருகிற கூட்டமாக மாற்றுவதற்காக நன்றி ராஜா இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் நாடவர் ஆகிய ஏசு கிருஷ்ணனுடைய நாமத்தினாலே சேர்வதிக்கிறேன் அப்பா ஏசுவே நாமத்தினால் ஜபெங்களும் பிதாவே ஆ